உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த யோகி ஆதித்யநாத் எப்பண்டா பதவி ஏற்க போறாரு, மறுபடியும் அவரோட அதிரடி அரசியல இந்தியா எப்பந்தான் பார்க்க போகுது அப்படின்னு எல்லாரும் ஏக்கத்தோடு காத்துட்டு இருந்தாங்க. அந்த ஏக்கத்துக்கு இப்ப விட கிடைச்சிருக்கு. எப்ப பதவி ஏற்க போறாரு, இந்த பதவியேற்பு விழால யார் யார் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல ஷேர் பண்ண போறோம். நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடந்து முடிஞ்ச 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றது. யூபியில் மகத்தான ஒரு வெற்றி, அதுவும் 2வது முறையாக தொடர்ச்சியாக ஒரே சிஎம். இதுதான் முதல் முறையாக இங்கே நடக்குது. அதாவது வரலாற்று சாதனை படைச்சிருக்கு பிஜேபி யோகி ஆதித்யநாத் தலைமையில். இப்போ இவர் என்னைக்கு பதவியேற்க போறாரு அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு. இப்போ ரீசெண்டாக அங்கே யூபியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்க போகுது. நமக்கு பொங்கல் எவ்வளோ பெரிய பண்டிகையோ அதே போல் அவங்களுக்கு ஹோலி மிகப்பெரிய ஒரு பண்டிகை. இந்த ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்திற்கு முன்பாகவே யோகி ஆதித்யநாத் பதவி ஏற்றுவாரா இல்லைன்னா ஹோலி பண்டிகையும் இவரோட பதவியேற்பு விழாவும் ஒரே நாளில் நடக்குமா, இந்த மாதிரி பலவிதமான ஸ்பெகுலேஷன்ஸ் வந்துகிட்டே இருந்தது. இந்த ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாமே போய் அப்படின்னு இப்போதைக்கு நிரூபணம் ஆயிருக்கு. ஹோலி பண்டிகை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த பதவியேற்பு விழா ரொம்ப சீரும் சிறப்புமா எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன் சீரும் சிறப்புமா எடுக்கணும், ஒரு சிஎம் தானே ஆறாப்ல சின்னதா எடுத்தா போதாதா அப்படின்னா இல்ல, இது ஒரு வரலாற்று சாதனை, இந்த வரலாற்று சாதனையை கொண்டாடணும் அப்படின்னு கட்சி தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க. ஆனா பெரிய லெவலான ஒரு கொண்டாட்டத்திற்கு யோகி ஆதித்யநாத் தரப்புல இருந்து இதுவரைக்கும் அப்ரூவல் கிடைக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். வருகின்ற 21வது தேதி இன்றிலிருந்து 4வது நாள் இந்த பதவியேற்பு விழா நடக்க போகுது. சரி, இந்த பதவியேற்பு விழாக்கு யார் யார் அழைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா பிஜேபி கட்சியோட கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ் யார் யார் யூபியில் கிரவுண்ட் லெவலில் ரொம்பவே தீவிரமாக வேலை செஞ்சாங்களோ அவங்க அவ்வளோத்துக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்றதுக்கு. அடுத்தது மிக முக்கியமான ஸ்டார்ஸ் அப்படின்னு அறியப்படுற மோடி பிளஸ் அமித்ஷா, இவங்க ரெண்டுத்துக்கும் வழக்கம் போலவே இன்விடேஷன் பேருக்கு முதல் இன்விடேஷன் அமித்ஷாக்கும் மோடிக்கும் தான் அனுப்பப்பட்டதாக தெரியப்படுது. தற்போதைய பிஜேபியின் நேஷனல் லீடராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டாவுக்கும் இந்த இன்விடேஷன்ஸ் போயிருக்கு. இதுல யார் யார் கலந்துக்க போறா, யார் யார் கலந்துக்க போறது இல்ல அப்படிங்கிற ஒரு அபிஷியல் டேட்டா இதுவரைக்கும் ரிலீஸ் ஆகல. நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் பட்சத்தில் அவருக்கு ஏதேனும் கால்ஷீட் இஷ்யூ இருந்துச்சுன்னா 21வது தேதி அவர் வேற ஏதாவது மீட்டிங்ல பிஸியா இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை இந்த டேட் மாற்றி அமைக்கப்படலாம். தற்போதைக்கு 99% வருகின்ற 21வது தேதி யோகி ஆதித்யநாத் பதவியேற்க போறது உறுதி. இது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கா. தமிழ்நாடு சைடு வேற ஒரு குரலி வித்த கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. யோகிக்கும் மோடிக்கும் பயங்கரமா சண்டையாம். பிஜேபி உள்ள நடக்கிற உட்கட்சி பிரச்சனையாலேயே அழிஞ்சிருமா, யார் சொல்றது அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள முன்கலப்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி தான் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்களாம். ரெண்டு புறத்தில் யார் பெரிய லீடர் அப்படின்னு ஈகோ கிளாஷாம். இந்த ஈகோ கிளாஷ்னாலேயே மிகப்பெரிய ஒரு சண்டை வரப்போக்கு தான். இந்த சண்டைனால பிஜேபியின் வளர்ச்சி தடுக்கப்பட்டு வீழ்ச்சியை நோக்கி நகருமா, அதனால பிஜேபி கூடிய சீக்கிரம் இந்தியாவை விட்டு காணாமல் போயிருமா, காங்கிரஸ் மறுபடியும் எழுந்து நின்று மறுபடியும் ஆட்சி அமைக்குமா, என்னம்மா கணிக்கிறாங்க பாருங்களேன். இந்த ஈகோ கிளாஷ், இந்த மாதிரி கட்சி சண்டை, உள்கட்சி பூசல், இது எல்லாம் எந்த கட்சியில் ஃபேமஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பிஜேபியில் இது எதுக்குமே இடம் கிடையாது. அடுத்த கட்ட தலைவர் எந்திரிச்சு வரும் பட்சத்தில் மூத்த தலைவர்கள் அவங்கள கை தூக்கி விடுவாங்களே தவிர எட்டி உதைக்கிற பழக்கம் பிஜேபி தலைவர்களுக்கு கிடையாது. சரி, அடுத்த எலெக்ஷனில் பிஎம் கேண்டிடேட் யோகின்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? யோகி பிஎம்முக்கு தகுதியான ஒரு கேண்டிடேட் தான் அப்படின்னு இப்போவுமே தமிழ்நாட்டில் உள்ள முன்கலப்ஸ் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. எதனால ஒத்துக்கிட்டாங்கன்னா யோகி மேலே உள்ள ஒரு சந்தோஷத்தினாலேயோ ஒரு பெருமைனாலேயோ அவர் திறமை மேலே கொண்ட நம்பிக்கையாலோலாம் இல்லை, மோடி மேல உள்ள காண்டில் யோகி சிறந்த ஒரு பிரைம் மினிஸ்டரா வருவாரு அப்படின்னு முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. யோகி சிறந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதை விட மிக சிறந்த ஒரு ஆளுமையை தொடர்ச்சியா நிரூபிச்சு காட்டிக்கிட்டே இருக்காரு நம்ம மோடிஜி. அதனால இப்போதைக்கு மோடிஜி தான் பிஎம் கேண்டிடேட் அப்படின்னு நேத்து பிறந்த குழந்தைக்கு கூட ரொம்ப தெளிவாவே தெரியும். ஆனா நம்ம ஊர்ல உள்ள முன்கலப்ஸுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது, என்ன சொல்றதுன்னு தெரியல. தமிழ்நாட்டில் உள்ள முன்கலப்ஸுக்கு கனவு காண்றதுக்கு முழு உரிமை உண்டு. அவங்க மோடியும் யோகியும் அடிச்சுக்க போறாங்க, சண்டை போட்டுக்க போறாங்கன்னு எவ்வளவு நாளும் கனவு கண்டுகிட்டே இருக்கலாம், அதை நம்ம ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. ஆனா யோகி பிரம்மாண்டமான ஒரு முறையில பதவி ஏற்கதை பார்த்து அவங்க மன கஷ்டம் அடையிறத நம்ம பார்த்து ரசிக்கத்தான் போறோம். திருவாரூர் அப்படிங்கிற ஒரு கோயில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா தேரோட்டத்துக்கு ஃபேமஸ். அந்த தேர் உலகத்திலேயே மிகப்பெரிய தேர் அப்படின்னு அறியப்படுது. இந்த தேரோட்டத்தின் போது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று அரங்கேறியிருக்கு. அந்த நிகழ்ச்சி ரொம்பவே மனதிற்கு ஒரு குளுமையை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த பகுதியில் புதுசாக ஒருத்தர் வீடு கட்டியிருக்காரு. முன்னாடியே இருந்த வீடு தான், அந்த வீட்டில் எக்ஸ்ட்ராவாக ஒரு மாடி கட்டியிருக்காரு. இப்போ தேரோட்டம் நடக்கிற சமயத்தில் அந்த வழியாக தேரை இழுத்துட்டு வரும்போது அவரோட மாடி சிறிதளவு அந்த தேரில் தட்டுச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. தேரோட்டம் பாதியில் நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது இந்துக்களின் ஐதீகம். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு மக்கள் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்த அதே நேரத்தில் சற்றும் சளைக்காத அந்த வீட்டோட ஓனர் அவசர அவசரமாக கீழே போய் மிகப்பெரிய அளவிலான ஒரு சுத்தியலை எடுத்துகிட்டு போய் அவரோட சொந்த வீட்டை உடனடியாக உடைக்க ஆரம்பித்தார். அந்த மாடியில் எந்தெந்த பகுதிகள் அந்த தேரை தொட்டு இருக்குதோ, எந்தெந்த பகுதிகள் அந்த தேரோட்டத்துக்கு இடையூறாக இருக்குதோ, அந்த பகுதி அவ்வளோ
எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு அதுக்கப்புறம் தேரோட்டத்துக்கு வழிவிட்டாரு. அந்த தேரோட்டத்துல கலந்து கொண்ட மக்களோட எண்ணிக்கையை பார்த்தா அளவுகோலே கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த நம்ம இந்த கூட்டத்தை பார்த்தும் சொல்லலாம், அந்த வீட்டு ஓனர் அவசரமா அந்த வீடை போய் இடிச்சார் இல்லையா, அந்த சம்பவத்தை பார்க்கும்போது சொல்லலாம். யாரு எவ்வளவு பேர் எவ்வளவு பெரிய திட்டத்தை தீட்டினாலும் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலையும் சரி இந்து மதத்தை அழிக்கவே முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. சரி, இந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது உங்ககிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் மிக முக்கியமாக கேட்கணும்னு தோணுது. மோடிக்கும் அமித்ஷாக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்குதா இல்லையா, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முன்கலப்புகள் உருட்டுற மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.